பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வரலட்சுமி விரதத்தை பற்றி. நாளை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது. கேட்ட வரம் மட்டுமில்லாமல் கேட்காத வரங்களையும் அள்ளி கொடுப்பவள் தான் அன்னை வரலட்சுமி. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவங்களுக்கு மாங்கல்ய பலம் மட்டுமல்லாமல் செல்வம், தைரியம், வெற்றி, அரசு பதவி, குழந்தை பேறு, கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும். வரலட்சுமி விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதம் எப்படி வந்தது, இதை அனுஷ்டிப்பவங்களுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு புராண கதையே இருக்குது, அதை தொடர்ந்து பார்க்கலாம். மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவங்க தான் சாருமதி. இவங்க தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களை சாதாரண மனுஷங்கள் போல் இல்லாமல் இறைவனாகவே நினச்சி பணிவிட செஞ்சு வந்தாங்க. சாருமதி இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மகாலட்சுமி அவளோட கனவுல வந்து வரலட்சுமி விரதத்தோட வழிமுறையை சொன்னாங்க. அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பையும் சாருமதி கிட்ட ஒப்படைச்சாங்க. தேவியோட எண்ணப்படியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா சாருமதி. சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து எல்லாத்தையும் பெற்றுட்டாங்க. அதனால் மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாங்க. இன்னொரு கதை என்னென்னா, முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் ஆடும் பொழுது யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற சண்டை ரெண்டு பேருக்கும் வந்தது. அப்போது அங்கே இருந்த சித்திரநேமி அப்படின்ற கணதேவதைக்கிட்ட நியாயம் கேட்டாங்க. அவன் ஒருதலை பட்சமாக சிவன் ஜெயிச்சதா அறிவிச்சிட்டான். பார்வதி கோபமாகி நீ குஷ்ட நோயால் தவிப்ப அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட கேட்காங்க. பார்வதி தேவியும் தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புண்ணியமான விரதத்தை வந்து அனுஷ்டிப்பாங்க, அப்போ உன்னோட சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சித்திரநேமியும் ஒரு தடாக கரையில் குஷ்ட நோயால் வசித்து வந்துட்டு இருந்தான். பல காலத்துக்கு அப்புறம் அங்கே தேவ கன்னிகைகள் எல்லாரும் வந்து தேவி பூஜையை பண்ணாங்க. சித்திரநேமியும் தன்னை பற்றி எல்லாமே அந்த கன்னிகைகிட்ட சொல்கிறான். அவங்களும் வரலட்சுமி விரதம் முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பூஜை செஞ்சதுனால சித்திரநேமிக்கு குஷ்ட நோய் நீங்கி மறுபடியும் கைலாயத்துக்கு போயிட்டான். வரலட்சுமி விரதத்தில் தாமரை மலரை வச்சு எவ்வளோ அலங்காரம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் வந்து சேரும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி வழிபாட்டப்போ மறக்காமல் அஷ்டலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லணும். வரலட்சுமி தினத்தை அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வடை, பாயசம், கொழுக்கட்டை, அப்பம், இட்லி இது எல்லாத்தோட சேர்த்து பல வகையும் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணணும். ஆனால் இந்த பூஜைக்கு கொழுக்கட்டை தான் முக்கியமானது. அருகம்புள்ள தூவி வழிபட்டோம் அப்படின்னா கூடுதலாக பலன் கிடைக்கும். வரலட்சுமி விரதத்துக்கான தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 25, 2023 காலை நேரம் 5:55 முதல் 7:40 வரை, மதியம் 12:14 முதல் 2:32 வரை, மாலை நேரம் 6:19 முதல் 7:48 வரை, இரவு 10:50 முதல் 12:46 வரை. மற்றும் ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.